கைஸ் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கீபோர்ட் வாசிக்கிறது பிகினர் அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் நோட்ஸு இப்போ நான் தரப்போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கீபோர்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் கீபோர்டு வந்து 5 ஆக்டிவ் கீபோர்டில் 61 கீஸ் வரும். இந்த கருப்பு கீ ஒயிட் கீயோடு சேர்த்து 61 கீஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 25 கீஸ், அதாவது 5, 10, 15, 20, 25 பிளாக் கீஸ் வந்துடும். மிச்சம் இருக்கிற கீ வந்து ஒயிட் கீ வந்துடும். இதுதான் வந்து 5 ஆக்டிவ் கீபோர்டுன்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வீட்டில் பெரியவங்க வயசானவங்க இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் இசையை கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஹார்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸே இந்த இசை தான். அதனால் ஒரு ஒரு வீட்டுக்கும் இசை சம்மந்தப்பட்ட பொருள் இருந்தாவே கடவுளோட அனுகிரகம் இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் எல்லா மதத்துலேயும் இசையை வந்து தனியாக வந்து ஸ்பெஷலாக வந்து கடவுள் வந்து ஒரு ஆசீர்வதிச்சிருப்பார். ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். இப்போது ஃபஸ்ட் ஆக்டோன்னுவாங்க. இந்த கீபோர்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கீ மட்டும், பிளாக் கீ கனெக்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் ஆக்டிவ் CDEFGABC, அப்போ பார்த்தீங்கன்னா 3, 6, 7, 8 கீ. இந்த C2C லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தம், அதாவது லிட்டில் ஃபிங்கரும் தம்பும் பிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆக்டோ. இதுதான் வந்து C2C ஃபஸ்ட் ஆக்டோ. அடுத்தது அதே சீல முடிஞ்சது, மறுபடியும் லிட்டில் ஃபிங்கர் வச்சுட்டு அடுத்த எண்டில் தம்பு பிடிச்சிங்கன்னா செகண்ட் ஆக்டோ. அடுத்தது லிட்டில் ஃபிங்கர் முடிஞ்சதுலேருந்து தம்பு வச்சிங்கன்னா தேர்ட் ஆக்டோ. இதுதான் வந்து மிடில் ஆக்டோன்னு வாங்க. இதில் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இது தேர்ட் ஆக்டோ. அடுத்தது வந்து இது ஃபோர்த் ஆக்டோ, இது ஃபிஃப்த் ஆக்டோ. நல்லா அனலைஸ் பண்ணிங்க. கீபோர்டை இந்த வீடியோ பார்க்கணுனால முதல்ல ரீவைண்ட் பண்ணி, ஸ்லோ ரீவைண்ட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். முதல்ல போர்டை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க. இது ஃபஸ்ட் ஆக்டோ, இது செகண்ட் ஆக்டோ, இது தேர்ட் ஆக்டோ, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, ஓகேங்களா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் மிடில் ஆக்டோ. C2C பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து மிடில் ஆக்டோ. இந்த மிடில் ஆக்டோவில் மட்டும்தான் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். எக்ஸசைஸ் எல்லாம் இதில் தான் பண்ண போகிறோம். சாங்கும் இதில் தான் வாசிப்போம். அப்போது ஒரு சாங் வாசிக்க சொல்ல நம்ம மிடில் ஆக்டோவிலேருந்து அப் போகும், லோ வரும். அதுக்கு தான் மிடில் ஆக்டோ நம்ம ப்ளே பண்ணுவோம். அதே போல் நம்ம டோன் வந்து பியானோ போட்டு போகிறோம். கிராண்ட் பியானோவோ இது எலக்ட்ரிக் பியானோவோ போட்டுட்டு நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இப்போது உங்களுக்கு ஒரு நோட்ஸு, இது பிக்சரைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது நோட்ஸு, இதுதான். இது போல் டேட் வைஸு நோட்ஸை நீங்கள் எழுதிங்க. எழுதிட்டு இதை ஒரு நோட்டு போட்டு எழுதினோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுட்டோம், நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டோம் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நோட்டு போட்டு உங்கள் ஃபிங்கரில், உங்கள் கைவசத்தில் ஹெட்டிங் வந்து டேட்டை போடுங்க. சி மேஜர் ஸ்கேல்னு எழுதுங்க. அதே ரைட் ஹேண்ட் சைடில் ரிதம் வந்து 4x4 போடுங்க. போட்டுட்டு இந்த எக்ஸசைஸ் எழுதுங்க, சிடி இந்த எக்ஸசைஸ் எழுதுங்க. எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணுங்க, எழுதிடுங்க. எழுதிட்டு இந்த எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். சி 4 டைம்ஸ், 1, 2, 3, 4, அடுத்து டி 1, 2, 3, 4. அதுக்கு முன்னாடி இந்த ஃபிங்கரை, ரைட் ஹேண்ட் ஃபிங்கரை நோட்டில் இப்படி ஃபிங்கர் வச்சு பேனலில் மார்க் பண்ணி, தம்பு ஃபஸ்ட்டு ஃபிங்கர், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு அந்த படத்தில் வரைஞ்சி எழுதிங்க. எழுதிட்டு இப்போ பாருங்கள், சி ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் ஃபிங்கரு, டி செகண்ட் ஃபிங்கரு, இ தேர்ட் ஃபிங்கரு, மறுபடியும் எஃப் ஃபஸ்ட் ஃபிங்கரு, ஜி செகண்ட் ஃபிங்கரு, ஏ தேர்ட் ஃபிங்கரு, பி ஃபோர்த் ஃபிங்கரு, சி ஃபிஃப்த்து லிட்டில் ஃபிங்கரு. அப்போது நான் கொடுத்துருக்குற அந்த எக்ஸசைஸ் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் லைனு. இப்போ 4 லைனு நான் நோட்ஸில் கொடுத்துருக்குறேன்னா, அந்த 4 லைனும் உடனே வாசிச்சிடக்கூடாது. ஒரு நோட்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா 1 ஹவர், ஒரு கிளாஸுக்கு டெய்லியோ வாரத்தில் 2 நாளோ 1 ஹவர் உட்காரணும். 1 ஹவர் நீங்கள் இது வந்து மெடிடேஷன் போல், கடவுளுக்கு நிகரான விஷயம். கடவுளை கும்பிடுனா கூட ஒரு 2 நிமிஷம் தான் கும்பிடுவீங்க, 2000 கூப்பிட்டு. ஆனால் கீபோர்டில் 1 ஹவர் நீங்கள் இசையில் உட்காந்திங்கன்னா 1 ஹவர், அதுக்கு மேலே கூட நீங்கள் உட்காந்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்லாம் உங்களுக்கு குறையும், கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும், ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஃபஸ்ட் லைன் வந்து சி 4 டைமு, டி 4 டைமு, இ 4 டைமு, எஃப் 4 டைம் கொடுத்துருப்பேன். அப்போ எப்படி பண்ணணும்னா,
இ ஃபோர் டைமு, எஃப் ஃபோர் டைமு, ஃபிங்கர் வந்து சிக்கு ஃபஸ்ட்டு, டிக்கு செகண்டு, இக்கு தேர்ட் ஃபிங்கர், எஃப்க்கு ஃபஸ்ட் ஃபிங்கரு. அப்போது வாசிக் சொல்ல கவுண்டிங் எப்படி வரணும்னா கிளாக் வைஸு. கிளாக் வைஸில் கிளாக்கு பார்த்தீங்கன்னா டிக் டாக் டிக் டாக். இந்த இருக்கிறதுலே வந்து ஃபாஸ்ட் வாசிக்கூடாது, ஸ்லோ தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர். ஃபஸ்ட் லைனு நீங்கள் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கண்டினியூவாக, ஃபைவ் மினிட்ஸு, அதை ஃபைவ் டைம்ஸும் வச்சுக்கலாம், டென் டைம்ஸும் வச்சுக்கலாம். நீங்கள் அதை வாசிக்க வாசிக்க இந்த ஃபிங்கர் வந்து இந்த கீயோட பேசும், ரெண்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ சிடிஇஎஃப் ஃபஸ்ட் லைன் வாசிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஜி, ஜி வந்து செகண்ட் ஃபிங்கர் எடுக்கணும். செகண்ட் ஃபிங்கரு மூணு நாலு அஞ்சாவது கீ, அதாவது ஜி நோட்டு. இப்போ இந்த செகண்ட் லைன் என்ன பண்ணுங்கள், குறைஞ்சபட்சம் அஞ்சு நிமிஷம் இல்லை ஃபைவ் டைம்ஸ் மறுபடியும். ஓகே, இப்போது செகண்ட் லைன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், அடுத்தது மூணாவது லைன் போகணுமா? தவறு, மூணாவது லைன் போகக்கூடாது. ஃபஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் அஞ்சஞ்சு நிமிஷம் பார்த்தோம்ல, இப்போ ஃபஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் சேர்த்து அஞ்சு நிமிஷம் பார்க்குறோம். அப்போது இது பாருங்க, ஃபஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் கண்டினியூவாக ஒரு அஞ்சு நிமிஷம், அதை ஃபைவ் டைம்ஸாக டென் டைம்ஸாக நீங்கள் முடிவு பண்ணி முடிச்சிட்டிங்க. அடுத்தது நம்ம பண்ண மூணாவது லைன் பண்ணோம். மூணாவது லைன் பண்ணது என்ன கொடுத்துருக்குன்னா சிசிடிடி, அதாவது நாலு நாளாக கொடுத்தது, இப்போ ரெண்டு ரெண்டு கவுண்ட்டாக கொடுத்துருக்குறேன். இப்போது தேர்ட் லைன் மட்டும் குறைஞ்சது ஃபைவ் மினிட்ஸ், ஓகேங்களா? இப்போ ஃபைவ் மினிட்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இது முடித்தோன்னே என்ன பண்ணோம், ஃபோர்த் லைனு, தவறு, தேர்ட் லைன் முடித்தோடனே முதல்ல ஃபஸ்ட் லைனு செகண்ட் லைன் தேர்டு மூணுமே சேர்த்து மறுபடியும் ஃபைவ் மினிட்ஸ் வாசிக்கணும். எப்படி கண்டினியூவாக வாசிக்கணும், அதே போல் ஃபஸ்ட் லைனு செகண்ட் லைனு தேர்ட் லைனு மறுபடியும் ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைனு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஃபிஃப்த் லைனு. ஃபிஃப்த் லைன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லைன் சாரி ஃபோர்த் லைன் வந்து உங்களுக்கு சிங்கிளாக வாசிப்பேன், ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் லைன் வந்து சிங்கிளாக வாசிருப்பேன். எப்படின்னா அதுக்கப்புறம் உல்டா வாசிருப்பேன். அப்போது லாஸ்ட் லைனு ஒன் பை ஒன்று சிங்கிள் நோட்டாக வரும், ஃபிங்கர் மாற்றாமல் அந்தந்த நோட்டுக்கு அந்தந்த ஃபிங்கர் வாசிக்கணும். இதே குறைஞ்சபட்சம் ஃபைவ் மினிட்ஸ் வாசிக்கணும். வாசித்து முடித்தோன்னா என்ன பண்ணணும்னா நாலு லைனும் சேர்த்து தொடர்ந்து ஃபைவ் மினிட்ஸு. அப்போது இது ஒவ்வொன் பண்ணி ஒன் பண்ணி ஒன் பை ஒன் நீங்கள் வாசிக்க 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 குறைஞ்சது ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரும். நல்ல ஸ்ட்ரெஸ்ஸஸ் குறையும், ஃபிங்கர் மூமெண்ட்டு, ஃபிங்கரும் இந்த கீயும் பேசும், இந்த நோட் அனலைஸ் பண்ணும். அதனால் பொறுமையாக இந்த நோட்ஸை மட்டும் இந்த ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு முடிச்சுருங்க. முதல்ல நோட்டில் உங்கள் கைப்பட எழுதி தெளிவாக பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நோட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ கேர்ள்ஸ், தேங்க்யூ.